மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் விநாயகர் சதுர்த்தியை எப்படி எளிமையான முறையில் கொண்டாடலாம் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொள்ளவும். இதன் மூலமாக எங்களது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இப்பொழுது தலைப்பிற்குள் செல்லலாம். பொதுவாகவே பிள்ளையார் என்றாலே நம் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் மற்ற தெய்வங்களைப் போல இவருக்கு கடுமையான விரதங்கள் என்று எதுவுமே தேவையில்லை. மூன்று தோப்பு கரணமும் பிள்ளையார் கொட்டும் போட்டாலே அவர் மனமகிழ்ந்து வரத்தை வாரி வழங்குவார். தும்பிக்கை முகத்தானே நம்பிக்கை வைத்து வழிபட்டால் அவர் என்றுமே நம்மை கைவிட மாட்டார். நாம் எப்படி ஒரு குழந்தைக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்தால் அக்குழந்தை சந்தோஷம் அடைகிறதோ அதே போல்தான் இவரும். மிகவும் குழந்தை மனம் படைத்தவர். இவரை நம்பிக்கையோடு வழிபட எல்லா காரிய தடையும் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அனைத்து கோவில்களிலும் பூஜைகளிலும் இவரை வணங்கிவிட்டுதான் நாம் மற்ற தெய்வங்களை வணங்குகிறோம். அப்படிப்பட்ட முழு முதற் கடவுள் அவதரித்த திருநாள்தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் கொண்டாடப்படுகிறது. அது இந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியில் கொண்டாடப்பட இருக்கிறது. பொதுவாக விநாயகர் சதுர்த்தியை குறைந்தது 3 நாளிலிருந்து 11 நாள் வரை நாம் கொண்டாடுவோம். 11வது நாள் அன்று நம் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கடல், ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் காரணமாகவும் லாக்டவுன் காரணமாகவும் நம்மால் எப்பொழுதும் போல இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட முடியாது. அதனால் இந்த ஆண்டு எப்பொழுதும் போல வாங்கும் பிரம்மாண்டமான சிலைகளை தவிர்த்துவிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வழிபடலாம். வீட்டில் கிணறுகள் இருந்தால் பிள்ளையாரை அந்த கிணற்றிலேயே நாம் விசர்ஜனம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு கிணறு இல்லை எனும் பட்சத்தில் நம் வீட்டில் இருக்கும் பூத்தொட்டிகளில் பிள்ளையாரை விசர்ஜனம் செய்யலாம். அல்லது ஒரு பெரிய பாத்திரத்தில் மஞ்சள் நீரை நிரப்பி அதில் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை கரைத்துவிட்டு அந்த தண்ணீரை நம் வீட்டில் இருக்கும் செடிகளுக்கு ஊற்றி எல்லாம் வல்ல விநாயகரை வணங்கி என்றும் எங்களுடனே இருந்து எங்களது வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது முதலில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்க்கலாம். களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை, மலர்கள், பால், தயிர், தேன், இளநீர், நீர், அரிசி மாவு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், சந்தனம், குங்குமம், பஞ்சாமிரதம், விநாயகருக்கான புது வஸ்திரம், பிறகு அவருக்கு மிகவும் இஷ்டமான அருகம்புல், எருக்கம்பூ மாலை, நெய்வேத்தியங்கள், இவை அனைத்தும் தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள். இங்கே நான் பல பொருட்களை சொல்லியிருக்கிறேன். இதில் சில பொருள் உங்களிடம் இல்லை என்றாலும் முழு மனதோடு பிள்ளையாருக்கு இருக்கும் பொருட்களை கொண்டு பூஜை செய்தாலே அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுது எப்படி எளிமையாக பூஜையை செய்யலாம் என்று பார்க்கலாம். முதலில் ஒரு பலகையை எடுத்து அதை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு அதன் மேல் அரிசி மாவால் கோலமிட்டு அருகம்புல்லை பரப்பி வைத்து கொள்ளவும். அதன் மேல் பிள்ளையார் சிலையை வைத்து அவருக்கு மஞ்சள் சந்தனத்தால் பொட்டு வைத்து குங்கும திலகம் இடவும். இந்த சிலைக்கு முன்னால் ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டை வைத்து அதில் அரிசியை பரப்பி ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வைக்கவும். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருக்கு புது வஸ்திரத்தை சாத்தி இருக்கம்பூ மாலை, மலர் மாலைகளை வைத்து அலங்கரித்துவிட்டு பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியங்களை வைக்கவும். நெய்வேத்தியமாக அவருக்கு மிகவும் இஷ்டமான கொழுக்கட்டை, மோதகம், அப்பம், லட்டு, அவல், பொரி, பழங்கள், சர்க்கரை பொங்கல், பாயசம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை வைக்கலாம். குறைந்தபட்சம் 5 நெய்வேத்தியங்களில் இருந்து அதிகபட்சம் 11, 21 என நம்மால் முடிந்த அளவு நாம் வைக்கலாம். பூஜையை துவங்குவதற்கு முன்னால் விளக்கை ஏற்றிவிட்டு எப்பொழுதும் போல விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். பிறகு நமது குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தின் படம் இருப்பவர் படத்தை வைத்து வழிபடலாம். அவ்வாறு குலதெய்வத்தின் படம் இல்லை என்பவர்கள் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி அக்கலச நீரை குலதெய்வமாக பாவித்து வழிபடலாம். அக்கலச நீரை ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் முன்பு நம் வீட்டில் இருக்கும் செடிகளுக்கு ஊற்றிவிட்டு புதிய நீராக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வழிபட்ட பிறகு விநாயகருக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜையை துவங்குவதற்கு முன்னால் விநாயகருக்குரிய மந்திரங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். இல்லை என்றால்
ஓம் விநாயகனே நமக, ஓம் கணபதியே நமக என்று மூன்று முறை மனதில் சொல்லிவிட்டு பூஜையை துவங்குங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் மிகவும் விசேஷம். ஆதலால் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலைக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிரதம், நீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து அந்த விநாயகர் சிலையையும் புதிதாய் நாம் வாங்கிய விநாயகர் சிலையுடன் வைத்து அலங்கரித்து நெய்வேத்தியங்களை அவருக்கு மனதார சமர்ப்பியுங்கள். பிறகு கற்பூரஹாரத்தை காட்டி விநாயகருக்கு உரிய போற்றி பாடல்களையும் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்யுங்கள். விநாயகருக்கு விநாயகர் அகவல் தெரிந்தால் அதனை படித்து பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. நான் ஏற்கனவே விநாயகர் அகவல் உருவான கதையையும் அதனை பாராயணம் செய்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் தனிப்பதிவாக நமது சேனலில் தந்துள்ளேன். அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், அவசியம் பாருங்கள். விநாயகருக்கு உண்டான 108 போற்றிகளையும் தமிழில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், அதனையும் பாராயணம் செய்யுங்கள். இப்போற்றி பாடல்களை படித்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு விநாயகரிடம் உங்களது பிரார்த்தனைகளை சமர்ப்பியுங்கள். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் அவை அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும். இதை 1, 3, 5, 11 என்று வீட்டில் எத்தனை நாட்களுக்கு பிள்ளையாரை வைத்து வணங்குகிறீர்களோ அத்தனை நாளும் இதே முறையில் பூஜையை செய்து வழிபட்டு வாருங்கள். நிறைவு நாள் அன்று ஏற்கனவே கூறியது போல பூத்தொட்டிகளிலோ அல்லது மஞ்சள் நீரிலோ பிள்ளையாரை விசர்ஜனம் செய்து இவ்வழிபாட்டை நல்ல முறையில் நிறைவு செய்து எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் அருளை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ்வோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும் உங்களது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் இதனை பகிர்ந்து கொள்ளவும் தவறாமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.